வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சாதகமான நட்சத்திரம் எது என்பதை இதுவரை நான் பதிவிட்டதில்லை இப்போ முதல் முதலாக பதிவிடுறேன் அப்போ பொதுவாக ஒரு நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் வெற்றியை தரும் சாதகத்தில் கொண்டு போய் விடும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் அன்று யானை சிலை இப்போ சில வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணிலேயே கலை இந்த கலை பொருட்களில் கைவினைப் பொருட்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க மண்ணிலே அழகாக செம்மண்ணிலே யானை சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி யானை சிலை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கலாம் அதாவது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ரேவதி அன்று மண்ணில் செய்த யானை சிலையை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் இல்லை சனி பகவானை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருக்காவது கோயில் வாசலில் வயோதிகர்கள் யாராவது தருமம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு செருப்பு தானம் கொடுத்துட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் அதே மாதிரி இல்லைன்னா ஒரு பூந்தொட்டி தானம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பூந்தொட்டி அதாவது இந்த ஃப்ளவர் வைக்கக்கூடிய பூச்செடிகள் வைக்கக்கூடிய தொட்டி தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப உறவுகளுக்கோ நெருங்கிய உறவுகளுக்கோ நட்பு ரீதியாக பழகியவங்களுக்கோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தை அன்று பழகிய அக்கப்பக்கத்தில் பழகிய பெண்கள் அதாவது ஒரு சகோதர வடிவில் நம்ம பழகிறோம் இல்லையா அவங்களுக்கு மெட்டி தானம் கொடுக்கறது சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா அருமையாக இருக்கும் அதை செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவிலில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கோவிலில் பெருமாள் கோவிலில் திருவோண நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ரேவதி நட்சத்திரம் அன்று ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் அங்க பிரதட்சனம் செய்வது சால சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவி பட்டணத்தில் இருக்கக்கூடிய கடல் அடைத்த பெருமாள் அவரை தரிசனம் பண்ணுவது சிறப்பு இதை செஞ்சு பாருங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்